Xiaomi is 14 Ultra அப்படிங்கற high-end flagship smartphone வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த phoneல என்னெல்லாம் விஷயங்கள் கொடுத்திருக்காங்க முத கூட டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குல போகும்போது சேனல் subscribe பண்ணி பக்கக்க bell icon-அ press பண்ணி தொடர்ந்துங்க அதரவுதாங்க. முதல்ல இந்த phone-ஓட build-ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த phone-ல உள்ள side frame மற்றும் phone-ஓட back முத கொண்டு எல்லாமே வந்து ஒரு high strength aluminum material-ல செஞ்சிருக்காங்க. அது 6M42 அப்படிங்கற மாதிரியாக ஒரு aluminum-ல செஞ்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டுமல்லாம இந்த phone-க்கு IP68 கண ரேட்டிங் இருக்கு. ஆனா தண்ணி பட்டாலும் வந்து எந்தவித பிரச்சனையும் இருக்காது மேலும் இந்த அலுமினியம் ஃபிரேம்க்கு பேக் சைடுல நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவான Black மற்றும் White கலர்ஸ்ல வருது மேலும் லெதர் ஃபினிஷிங் போக வந்து நமக்கு வந்து செராமிக் மற்றும் டைட்டானியம் அப்படிங்கற பில்லியும் வந்து நமக்கு வந்து இந்த ஃபோன் கிடைக்கும் அடுத்துபடியா இந்த ஃபோனோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம் இந்த ஃபோன்ல ஒரு 6.73 இன்ச் கான 2K CA 12 bit AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க இந்த டிஸ்ப்ளே வந்து 20:9 aspect ratio வருது அதுமட்டுமல்ல இது ஒரு LTP பேனலா கொடுக்கற காரணத்தால நமக்கு வந்து 1 இருந்து 120 Hz வரையும் தேவைக்கேற்ப refresh rate மாறிட்டே இருக்கும் அதாவது வேரியபிள் refresh rate support இருக்கு இது போக 3000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுக்காங்க இது போக HDR 10 Plus Dolby Vision DC Dimming அது போக 1920 Hz கான ஹை frequency PWM Dimming சப்போர்ட்டும் இந்த டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேயா இருக்கு அது மட்டுமல்ல இன் டிஸ்ப்ளே fingerprint scanner இந்த டிஸ்ப்ளேல கொடுக்கறாங்க இந்த டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன்காக நமக்கு வந்து Xiaomi Ceramic Glass Protection கொண்டு கொடுத்திருக்காங்க சோ இது வந்து Xiaomi ஓட கஸ்டமைஸ் Glass னு சொல்றாங்க அடுத்துபடியாக இந்த போன்ல processor பத்தி பேசலாம் இந்த போன்ல நமக்கு Snapdragon ஓட 8 Gen 3 அப்படிங்கற 4 nanometer processor கொடுக்கறாங்க graphics-க்கு Adreno ஓட 750 GPU வருது சோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சா இருக்கும் எவ்வளவு ஹெவியான கேம்ஸ் சரி ஆப்ஸ் சரி கண்டிப்பா ரன் பண்ண முடியும் காரணம் ஃபிளாக்ஷிப் செட் ஆக வருது இந்த போன் வந்து 16 GB RAM வித் 512 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வருது நமக்கு வந்து RAM மெஷின் LPDDR 5X RAM பயன்படுத்துறாங்க ஸ்டோரேஜ் UFS 4.0 ஆக கொடுத்திருக்காங்க ஸோ ரொம்ப ஃபாஸ்டான ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து இதுல கிடைக்கும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் கிடையாது ஆனால் டூல் சிம் சப்போர்ட் இருக்கு இந்த போன் வந்து ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ஷாமியோட ஹைப்பர் ஒய்ஸ் அப்படிங்கிற ஒய்ஸ்ல ரன் ஆகுது இந்த ஷாமியோட 14 அல்ட்ராவுக்கு 4 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம் கேமராஸ் தான் இந்த போனோட மெயின் ஃபோக்கஸ் போனோட பேக் சைடு நமக்கு இந்த 4 கேமரா கொடுக்கறாங்க 4மே வந்து 50 ms ரியர் ஃபேசிங் கேமரா வருது மொத கேமரா ஒரு 50 ms ரியர் ஃபேசிங் கேமரா வருது இது சோனியோட LYT 900 அப்படிங்கிற சென்சரா வருது இது ஒரு 1 inch சென்சரா கொடுக்கறாங்க ஸோ ரொம்ப பெரிய சென்சார் சைஸோட இந்த கேமரா வருது இந்த கேமராவுக்கு வந்து வேரியபிள் ரெஃப்ரெஷ் கொடுக்கறாங்க அதாவது F1.63 இருந்து ஆரம்பிச்சு F4 வரையும் வந்து அப்பர்ச்சர் வந்து தேவைக்கேத்தாப்புல மாற்றலாம் சொல்றாங்க அதாவது ஃபோக்கல் லென்த் வந்து உங்களால ஈஸியாக மாத்திக்கிட முடியும் இது போக ஹைப்பர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசர் சப்போர்ட் இருக்கு அதனால வந்து போன் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஓடி வீடியோ எடுத்தாலும் சரி நமக்கு வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இந்த கேமராவுக்கு வந்து லைக்காவோட சுமிலக்ஸ் அப்படிங்கிற லென்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லைக்காவோட கஸ்டமைஸ் ஃபில்டர் சப்போர்ட்லாம் இதில் இருக்கு ரெண்டாவதாக ஒரு 50 ms லைக்கா ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்குறாங்க இது F1.8 அப்பர்ச்சர்ல வருது 122 degrees வரையும் ஒய்ட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதே கேமரா நமக்கு வந்து 5 cm க்ளோஸ் அப் மேக்ரோ ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும் சென்சரை பொறுத்தவரை இது சோனி IMX858 சென்சராக வருது மூணாவதாக ஒரு 50 ms லைக்கோட டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க இது ஒரு 3.2x கான 10 cm கேமராவாக வருது அப்பர்ச்சர் பொறுத்தவரை F1.8 வருது அது மட்டும் இல்லாமல் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இந்த கேமராலையும் கொடுக்குறாங்க இதுவுமே சோனியோட IMX858 அப்படிங்கிற சென்சார் நாலாவதாக வந்து ஒரு 50 ms லைக்காவோட 5x கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க அதாவது ஒரு 5x 30 cm வரையும் எடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ் வந்து இதில் பேர் பண்ணியிருக்காங்க இது சோனியோட IMX858 சென்சர் தான் F2.5 அப்பர்ச்சர் வருது இதுக்குமே ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் தராங்க மேலும் பிரைமரி கேமராவில் 8K வரையும் ஃபுட்டேஜ் எடுக்க முடியும் நமக்கு வந்து ஸ்டேபிளான ஷார்ட்ஸ் ஏதாவது எடுக்க முடியும் ஸோ எந்த ஒரு கேமராலையும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கொடுக்காம வந்து பக்காவான ஒரு பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பிக்சர்லேருந்து பார்க்க முடியும் ஸோ எவ்வளோக்கெவ்வளோ பெரிய கேமரா சென்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது மற்றபடியாக ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபிக்காக வந்து 32 ms ஆம்னி விஷனோட OV32B40 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க இது F2.0 அப்பச்சில் வருது நமக்கு ஃப்ரண்ட் சைட் கேமராவில் 4K ஃபுட்டேஜ் வந்து 60 fps கேப்சர் பண்ணலாம் மேலும் பிரைமரி கேமரா நமக்கு வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதன் மூலமாக பயங்கரமாக ஒரு டீப்பான சாலோ பொக்கே ஷார்ட்ஸ்லாம் வந்து நமக்கு எடுக்க முடியும் போர்ட்ரேட் ஷார்ட்ஸில் அது மட்டும் டைனமிக் ரேஞ்சு வந்து இந்த கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது போக இந்த கேமரா நான் ஏற்கனவே 4K ஃபுட்டேஜ் வந்து 60 fps கேப்சர் பண்ண முடியும் டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இருக்கு மேலும் வந்து வீடியோ எடுக்கும்போது ஆடியோ கிளாரிட்டி கிளியராக இருக்கணுங்கிறக்காக 4 மைக்ரோஃபோன் அரையும் கொடுத்துருக்காங்க அது மூலமாக வீடியோஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து வெளியே இருக்கிற தேவையில்லாத சவுண்ட்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணி கிளீனான ஒரு சவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அது மட்டும் டைரக்ஷனல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அதாவது சவுண்ட் எந்த சைட்லேருந்து உங்களுக்கு கேட்குதோ அதே இடத்துல வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுக்கிற ஃபுட்டேஜ்லேருந்து வரக்கூடிய சவுண்டும் வந்து அதே மாதிரி இருக்கும் அதாவது ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இது போல் டெடிக்கேட்டடாக தியேட்டர் மோட் அப்படிங்கிற ஒரு மோடும் இருக்கு அதாவது ஒய்ட் ஆங்கிளில் வந்து நமக்கு வந்து மூவிஸ் எடுக்கிற மாதிரியாக வந்து வீடியோஸும் இது எடுக்கலாம் மேலும் பல விதமான மூவிஸ்க்கு
கட்டுப்படுத்துற மாதிரியே இந்த லென்ஸோட எஃபர்ட்ஸ்லாம் இது இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராஸ் வந்து குறைய சொல்ல முடியாது, பக்காவான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நமக்கு வந்து இன்ஃப்ராரெட் சென்சரும் இருக்கு, நான் ரிமோட்டாக கூட பயன்படுத்த முடியும். மற்றபடி ஆடியோஸை பொறுத்தவரை நமக்கு வந்து யூஸ்பி டைப் சி ஆடியோ தராங்க. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு, ஹையர்ஸ் ஆடியோ சப்போர்ட், டால்பி அட்மோஸோட சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மைக்ரோஃபோன் அறையும் இருக்கு. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு 5G எஸ்என்எஸ் சப்போர்ட், 4G விவோ டி, வைஃபை 7, ப்ளூடூத் 5.4, டியூல் பேண்ட் ஜிபிஎஸ், என்எஃப்சி மாதிரியான விஷயங்கள் தராங்க. அதே பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 5300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுக்கு 90W வயர்டு சார்ஜிங்கும் அதே வந்து 80W வயர்லெஸ் சார்ஜிங்கும் தராங்க. இது போக மற்ற குட்டி டிவைஸ் ரிவர்ஸில் வயர்லெஸ் சார்ஜிங்கில் 10W வந்து சார்ஜ் பண்ணலாம். நமக்கு இந்த 90W சார்ஜ் பண்ணும்போது வெறும் 34 நிமிஷத்தில் 100% சார்ஜ் வந்து எட்ட முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே 80W வயர்லெஸ் சார்ஜிங்கில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 49 நிமிஷத்தில் 0-100% சார்ஜ் வந்து எட்டும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக ஷாமியோட சர்ச் P2 அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷனுக்கான ஒரு சிப்பும் கொடுத்துருக்காங்க பேட்டரி ப்ரொடெக்ஷனுக்காக. கடைசியாக இந்த ஃபோனில் வந்து இவ்வளோ விஷயம் கொடுக்குறாங்களே, இந்த ஃபோனில் விலை எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிப்பீங்க. அதாவது இந்த ஃபோனோட விலை 99,999 அப்படிங்கிற விலையில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து 100,000 கொடுத்து நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட கேலக்சி S24 அல்ட்ராவோட விலையும் 100,000 மேலேயே வந்து தாண்டி தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு பெட்டரான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபோன்லையும் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், நமக்கு வந்து எஸ் பென் சப்போர்ட் இருக்க போகிறதில்ல. ஆனால் மற்றபடியாக கேமரா மாதிரியான எல்லா விஷயங்களும் கூட கொஞ்சம் அடிஷனலாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த ஃபோன் காஸ்ட்லியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஏற்கனவே ஷாமியோட 14 பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த ஷாமியோட 14 அல்ட்ரா பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நாரும் டெக்கின் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.